ஸோ ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதாஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இது அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ தேவதாஸ் பிரதர்ஸ் அந்த மூவியை வந்து யார் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி ராம் அப்படின்ற ஒருத்தர் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து லீட் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமுத்திரக்கனி, அதுக்கப்புறம் தம்பி ராமையா, ரோபோ சங்கர், அதுக்கப்புறம் சஞ்சிதா ஷெட்டி, அதுக்கப்புறம் ஷில்பா மஞ்சுநாத் அப்படின்ற நிறைய பேர் வந்து இந்த ஒரு படத்தில் வந்துட்டு லீட் கேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு பசங்க இருக்காங்க. அந்த நாலு பசங்களோட வாழ்க்கையில், சிங்கிளாக இருந்த வாழ்க்கையில் பெண்கள் வந்து என்ட்ரி ஆகி மிங்கிள் ஆகுறாங்க. எல்லாருமே மிங்கிள் ஆனதுக்கப்புறம் பிரேக்கப்பும் ஆகுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த பெண்களோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆளாகுது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த ஒரு தேவதாஸ் பிரதர்ஸோட ஸ்டோரி லைனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்ப்போம். ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு யூத் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற விதமாக ஃபன்னும் லவ் எலமெண்ட்ஸும் மஜாவாக இருக்கிற விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் மீனிங் டைலாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த ஒரு படத்துக்கு. இது ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸையும் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற விதமாகவும் இந்த ஒரு படம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எந்த லெவலுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், போக போக எப்படி கசப்பாகுது, கசப்பானதுக்கப்புறம் எப்படி இவங்களோட வாழ்க்கையிலெல்லாம் பிரேக்கப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது அப்படின்ற விஷயம் எல்லாமே காட்டுறது ரொம்பவே சூப்பராக காட்டியிருக்காங்க. ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது அந்த விஷயம் எல்லாமே. இந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த ரிவெஞ்ச் அப்படின்ற விஷயம் எவ்வளோ கேவலமானது, எவ்வளோ கொடுமையானது அப்படின்ற விஷயம் எல்லாமே காட்டியிருக்கிற விஷயங்கள் படத்தில் சூப்பராக காட்டியிருக்காங்க, செமையாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ரிவெஞ்ச் அப்படின்றது எவ்வளோ கேவலமான விஷயம், ரிவெஞ்ச் ஏன் யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் ஒரு மெசேஜ் மூலமா யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் இந்த பிரேக்கப்னாலையும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறதுனாலையும் இந்த சமூகத்தில் அவங்க எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த எடுத்து சொல்கிற விதம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் மனசுலையும் பதிகிற விதமாக காமிச்சிருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஷுவலான ஒரு கதையில் இருக்கிறது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரன் டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி, கிட்டத்தட்ட 1 hour 45 minutes தான் இந்த படமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலஞ்சு பாட்டுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாங் அந்த 1 hour 45 minutes வச்சுருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ஓவராலாக இந்த ஒரு படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இந்த காலேஜ் படிக்கிற பசங்களும் சரி, ஸோ யங்ஸ்டர்ஸும் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். அதுக்காகவே இந்த ஒரு படத்தை வந்து கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 18+ ஒரு படம், 18+ உள்ள எல்லா இளைஞர்களும் ஸோ பார்த்து இந்த மெசேஜை வந்து உள்வாங்கிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.9 out of 10 கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.